வரைக்கும் இந்த வாக்கியத்தை எவ்வளவோ இடங்கள்ல என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல எவ்வளவோ பேர் எடுத்து சொல்லி இருக்கலாம். ஆனா எங்க அண்ணன் அந்த வாக்கியத்தை சொல்லும் போதுதான் அதோட ஆழம் தெரியுது, அழகு அப்படியே விரியுது. அண்ணனோட ஸ்டைலே தனி ஸ்டைலு சார். வள்ளுவர் கூட வாழ்க்கையை ரெண்டு வரியில சொன்னார், ஆனா எங்க அண்ணன் ஒரே வரியில உலக வாழ்க்கையை உள்ள அடக்கிட்டார்னா பாத்துக்கங்களேன். அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்றது? அண்ணனுக்கு கூச்ச நாச்ச வக்கம் எதுவுமே கிடையாது. அண்ணன் ரொம்ப அழகா ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாப்புல வைங்கள. பட் இருந்தாலும் அதை நான் எப்படி உங்ககிட்ட, அண்ணன் சொன்ன அதே வார்த்தை தான், யாரும் என்னைய தப்பா நினைக்க கூடாது. அதாவது எப்படி வந்து பத்திரிகைக்காரங்கள்லாம் வந்து இருக்கிறாங்க பண்ணுறாங்க அந்த பேட்டியை அப்படின்னா, பார்த்து பக்குவமாக பள்ளுபடாமல் அண்ணன் சொன்ன வார்த்தைப்பா, ஆனால் அவர் சொல்கிறப்போ அந்த அனுபவித்து சொல்கிற அந்த அந்த ஃபீலிங், அந்த முகத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு ஹாப்பி என்டிங் மொமெண்ட் இருக்கு. அந்த அண்ணன் முகத்தில் அப்படி ஒரு ஜோதியை பார்த்தேன் நான். எவ்வளவு பேர்கிட்ட உழைச்சிருப்பார் எங்கள் அண்ணன், அத்தனையும் உழைப்பு சார். எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வரும். எந்நேரமும் அதே நினப்பாவே இருப்பாப்புல போல. முழுசா பாப்போமா. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோபி. என்னடா இப்படி கவிச்சியா பேசுறானேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்க கூடாது. இது என்னோடது கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க அனைத்து பெருமையும் அண்ணனுக்கே சேரும். அண்ணே சுருக்கி சொன்னதை நான் உங்களுக்கெல்லாம் விளக்கி சொல்ல போறேன். அவ்வளவுதான் விஷயம். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது சில பேருக்கு சில கைப்பக்குவம் இருக்கும், அண்ணனுக்கு வாய்ப்பக்குவம் நிறைய உண்டு. கக்கி இருக்காப்புல கருத்துக்களை செய்யும், எப்படி பேசினாலும் அது வேற மாதிரியாவே போகுது. பட் இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கொண்டு போக கூடாது. நீங்க ஒரே மாதிரியா தான் எடுத்துக்கணும், சரியா? வேற எந்த பக்கமும் டைவர்ட் ஆகக்கூடாது. அதாவது அண்ணன் இனிமே இந்த பத்திரிகைக்காரங்கெல்லாம் அண்ணன் பார்க்க போறப்போ, அது பைட்டா இருக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் பிரஸ் மீட்டா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம், அப்படி யாராச்சும் போனீங்க அப்படின்னா தயவு செய்து, அதாவது போறதுக்கு முன்னாடி உங்கள் கலிகளாக இருப்பாங்க இல்லையா, உங்களுக்குள்ளே நீங்களே உங்களை மாறி மாறி திட்டிக்கங்க, அசிங்கமாக பேசிக்கங்க. ஏன்னா வரப்போகிற காலங்களில் மேபி ஃபியூச்சரிஸ்டிக்காக, அதாவது அண்ணன் ஒரு ஃப்ளோவில், ஆத்தா அம்மா அம்மாவில் அம்மா அம்மாவில் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் எப்படி நீங்கள் அங்கேருந்து எப்படி டெலிவரி ஆகுன்றதை நீங்கள் நினச்சிக்கங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப சரளமாக வரலாம், ரொம்ப கேஷுவலாக வரலாம். ஒரு ப்ரெஸ் மீட்டில் அண்ணனை கேட்டிருக்காங்க, இவர் உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு. அந்த சேனலில் அந்த ஆங்கர் எவ்வளோ வருஷமாக, அண்ணன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஆங்கராக இருக்காப்புல, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு கூட வச்சுக்கலாம். அந்த மனுஷன் அவரை பேட்டி எடுக்கிறப்ப அந்த பேட்டியை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு, நியாயமாக அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு அந்த இடத்துல அதை சொல்றதுக்கு. அது எப்படியும் அவர் அப்படி பேசல, நல்லா பாருங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் வலிக்காம கேள்வி கேட்க வேண்டியது தானே, அவரை புண்படுத்தாத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கேள்வியை கேட்டிருக்கலாம்ல. என்னமா பிள்ளைய தாளாட்டுற மாதிரி தாளாட்டிருக்க, இதெல்லாம் ஒரு இன்டர்வியூ வாங்க, எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம். அதுக்கு அனைத்து உரிமைகளும் அண்ணனுக்கு உண்டு. ஆனா அண்ணன் அந்த இடத்துல ஒரு சூட்சமத்தை சொருகுனாரு பாருங்க. அதை பார்த்தப்ப அது பார்த்து பக்குவமாக பள்ளுபடாம பண்ணியிருக்காங்க. இதில் அது சொன்னதை கூட நான் விட்டுலாம், கூடவே இன்னொன்று சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க இதே வேலையாக தான் திடீரோமா இல்லை, நீங்களாம் சொல்கிறது இல்லையா, யார் எங்கே சொன்னாலும் மேட்ரு ஒன்று தானே. அதில் அன்னைய முழுசும் அந்த மேட்ரை விளக்காமல் போயிட்டாப்புல. எனக்கு உண்மையில் மண்டையை குழம்பிக்கிறேன். இந்த படங்களில் முன்னாடிலாம் நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நைட்டு போகிறப்ப லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு ஒரே பதட்டமாகவே இருக்கும். எல்லாருக்கும் உள்ளதானப்பா, அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அண்ணன் இப்போ நம்மளை தவிக்க விட்டு போயிட்டாப்புல. ஆனால் எவ்வளோ ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போயிட்டா பார்த்தீங்களா. யாராச்சும் ஒருத்தர் அண்ணனே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், அவசியம் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்.
அண்ணன் எந்த ஆங்கிள் பேசினாரு, அதை நாங்க எந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம். அந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்களா, அதுல பொம்பளை பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்களா மாட்டாங்களா? அப்படி இருக்கிறப்போ அவங்க கிட்ட இதை வந்து நீங்க எவ்வளவு வழங்க, இதுல பக்கத்துல இருக்கிறவங்கள பல்வேறு குப்பேன்னு சிரிக்கிறாங்கப்பா. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இவ்வளவு பேர் மைக்கை நீட்டி உலகம் பூரா பாக்குறாங்க, அவங்களுக்கு முன்னாடியே நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் நீங்க என்னென்ன அது பேசலாம், தப்பு கிடையாது, அது உங்களுக்குள்ள பிரைவேட் சாட்டு. நீங்க வந்து எவ்வளவு கிரீன் கிரீனா வந்து பேச முடியுமோ அவ்வளவு கிரீன் கிரீனா பேசிக்கலாம். அதை சொல்லுவாங்கல்ல, என் முண்டாட்டிய அவன் பேசுவேன், அவன் முண்டாட்டிய நான் பேசுவேன், எங்க குடும்பத்தையெல்லாம் நாங்க ரொம்ப கேவலப்படுத்தி பேசிக்கோ, அது எங்களுக்குள்ள ஒரே ஜாலி, நீங்க ஜாலியா இருந்துக்கலாம், தப்பே கிடையாது. அந்த பத்திரிகைக்காரர் இருக்காருல்ல, அவர் இப்படி பேச சொன்ன, அவர் இப்படி பண்ணாரு, அவரை நீங்க என்ன மாதிரியா நீங்க பாக்குறீங்க? பத்திரிகைக்காரங்களும் உங்களுக்குலாம் அவ்வளவு கேவலமா போச்சு இல்ல? இப்போ நீங்க கேட்ட அதே கேள்வியை நான் திரும்ப உங்களுக்கு கேட்கிறேன். உங்களை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அண்ணன் ஒரு பிரைவேட் சேனல்ல எல்லாரும் உட்காராச்சு ஃபேன் மீட் மாதிரி வச்சு எடுத்தாங்க, பல்லு போடாம. ஐ மீன் உங்க பாணியிலே, நான் இதை எந்த இடத்துல இதுவரைக்கும் யாரும் இத எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்லை, நான் கேட்டதும் இல்லை. பொது வழியில் ஒரு பொது தலைவர், அதாவது நிறைய ரோட்டில் போகிறப்போ, ட்ரெயினில் போகிறப்போ, பார்க்கில், பீச்சில் பசங்க ஜாலியாக உட்காந்து அட்டடிச்சுட்டு இருக்கப்போ என்னென்னமோ பேசுவாங்க, அதெல்லாம் வேற, அவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த சேனல், அந்த பேட்டி கொடுத்த அமைச்சர், பேட்டி எடுத்த நெறியாளர், இவங்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுது இல்லை? அப்போ உங்களை பேட்டி எடுத்தவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் எவ்வளவோ பேர், எவ்வளவோ அதே ஆள், அதே நெறியாளர் எவ்வளவோ பேரை பேட்டி எடுத்திருக்காப்ல, அப்ப அத்தனை பேரும் அப்படித்தானே இருக்கீங்களா? உங்களை பத்திரிகைக்காரங்களை பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்குல்ல? அது சரி, ஆனா நீங்க கொடுத்த பத்திரிகை பேட்டி எல்லாம் எப்படி இருக்கு? அதுலயே அண்ணன் சொல்லியிருக்காப்புல, ஒரு பத்திரிகை பிரஸ் மீட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க பாஜக காரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரஸ் மீட்டை விட்டுருங்க, ஐயா ஒரு இது படிச்சாரு, ஆன்லைன்ல இருந்தது, அதாவது லைவா போயிட்டு இருந்தது, அந்த போர்ட் டெலிபோர்ட் ஓடிட்டு இருக்குல்ல ரன்னிங் ப்ராம்ப்டர், ப்ராம்ப்டர் ஜஸ்ட் மெசேஜ் லைவ்ல என்ன நல்ல உங்களோட பேட்டிகள் போனீங்கல்ல, டிபேட்டுக்கு போனீங்கல்ல, இவங்க தெலுங்கானா சிஎம் பொண்ணு கவிதா செவில விட்ட மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்களே, உண்மையிலே எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள வெக்கி தலை குனிஞ்சிருக்கணும், எந்த இடத்துல பேசுறோம், எதை பத்தி பேசுறோம், ஐயா புள்ளி விவரங்கள் தப்பா இருக்கலாம், மொத்தமா புளியா எப்படி போலாவரம் ப்ராஜெக்டு அடிச்சு சொன்னாலே, அது தெலுங்கானால இல்லை, ஆந்திராவில் இருக்கு, அண்ணாமலைக்கு அறிவு அவ்வளவு அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு, சொன்னாங்களா இல்லையா? இது வரைக்கும் எவ்வளவு ப்ரெஸ் மீட்ல எவ்வளவு உளறி இருக்கீங்க, வாய்க்கு வந்ததையெல்லாம் நாங்கள் வந்து வக்கனையா பேசுவோம், அது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். அந்த பேட்டியை முழுசா பார்த்தீங்களா இல்லை? அந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கு, அட்லீஸ்ட் டெய்லரையாவது பார்த்தீங்களா, அந்த ப்ரமோ போடுவாங்களா அதையாவது பார்த்தீங்களா, அதில் என்னென்ன கேள்விகள் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பேட்டி முதல்ல எவ்வளவு நிமிஷம் ஓடுச்சுன்னு தெரியுமா? அதில் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு புரியல, அவங்க ஆட்சியாளர்கள் வந்தோன்னா இப்போ என்ன பண்ணலாம், சேரில் அப்படியே கட்டி போட்டு கழுத்தில் கத்தி வச்சு கேட்கணுமா? பதில் சொல்லணும். அவங்க சொல்லாமல் ஐயோ பத்திரிகைக்காரங்களா நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஓடுற தலைவர்களை பார்த்தா நீங்க அப்படி கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் இந்தியாவோட மாவீரன்னு சொல்லலாம், அந்த மாவீரனுக்கு கேமராவையும் மைக்கையும் பார்த்தா குளிர் ஜுரம் வந்துடும், வாய் பேச வராது. மைக்குக்கு முன்னாடி மேலே போட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசுகிற ஒரு மனுஷன்
வெறும் ஒருத்தன் கேட்கிற கேள்வி லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வரமாட்டாப்புல. அவருக்கு அது ஒத்து வராது, செட் ஆகாது. ஏன்னா குட்டு வெளிப்பட்டு போயிடும் இல்லையா. முதல்ல அதை கொண்டு வாங்க. இந்த பார்த்து பல்லு படாம அட்லீஸ்ட் அந்த மாதிரி பல்லு படாத ஒரு செட்டப்பையாவது கொண்டு போய் உட்கார வச்சு எதையாச்சும் ஒன்று செய்யுங்கள செய்யுங்க பார்ப்போம். அவங்க பேசுறதில்ல, இப்போ அந்த உதயநிதி பேசினார் இல்லையா, அது நீங்க யாரை வேணாலும் விமர்சிங்க, அதை பத்தி பேச்சே கிடையாது. எப்படி வேணாலும் விமர்சிங்க, ஆனால் விமர்சிக்கிறதுக்குன்னு வரமுறை. இப்போ நீங்க பேசுற இந்த பேச்சுக்கும் திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் அதிமுகவில் ஒரு அம்மா இருந்தாங்க இப்போ ரீசண்டாக பயங்கரமாக, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ன? இன்னும் சொல்ல போனா அவங்க எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அதை எப்படி உங்களால் நினைச்சு பார்க்க முடியுதுன்ற. இப்போ இதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் வாயை திறப்பானா? அசிங்கமாக பேசிட்டாரு. எவனாச்சும் ஒருத்தன் கட்சிக்காரன், ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரனை பார்த்து கேவலமா பேசிட்டா, அசிங்கமா பேசிட்டா, அவதூறா பேசிட்டா எவ்வளவு கொந்தளிக்கிறான். ஒரு அமைச்சரை கூட விட்டுருங்க, அது அரசியல்னு நீங்க போய்க்கலாம். ஒரு நெறியாளர் உட்கார்ந்துருக்காரு, அந்த நெறியாளர் உங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த இது அந்த சேனல் மேபி ஒரு ஸ்டாண்டா போயிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதாவது உங்களை தூக்கி உள்ள கொண்டு போய் நல்ல தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினா அவங்க எல்லாம் வந்து நல்லவங்க. அதை எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களுக்கு செட் ஆகாதவங்க, உங்களுக்கு சரிபட்டு வராதவங்கள அவங்க பேட்டி எடுத்துட்டா உங்களுக்கு அவங்கள பார்த்தோம்னா ரெட் லைட்ல வேலை பார்க்குறவங்க மாதிரி இருக்கு இல்லையா. என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இது? பார்த்து பக்குவமா பல்லு படாம பண்ணியிருக்காங்க. இதுக்கு நியாயமான ஒரு விளக்கத்தை நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்ல வாயே வராது. நீங்க எல்லாம் கண்ணியத்தை பத்தியும் மேனஸ பத்தியும் நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல, உங்களை எல்லாம் வந்து நீங்க எது பேசினாலும் அது உங்களுக்கு நியாயம். நீங்க எப்படி வேணாலும் வரமுறை இல்லாம யார வேணாலும் பேசலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. எவனாச்சும் ஒருத்த எதையாச்சும் ஒரு இடத்துல தப்பி தவறி ஒரு விஷயத்த பேசிட்டா தலைமையில ஏறி நின்று தாம் தூம்னு குதிப்போம். இவங்களுக்கு மரியாதை இல்லை, மதிக்க தெரியல. உங்களுக்கு எந்த நீங்க எந்த கேட்டகரியில இப்ப நீங்க ஃபிட் ஆவீங்கன்றது நீங்களே பார்த்து. எனக்கு டப்புன்னு சில விஷயம் ஞாபகம் வருது, அதாவது இந்த ஒரு விஷயத்த அண்ணாமலை அண்ணன் வாயால கேட்கிறப்போ. ரஜினிகாந்த் சிபாரிசு பண்ணார்னா யாரு யாருக்கு அதை விடுங்க. குருமூர்த்தி அதை சொன்னாரு மேடையில் சொன்னார், அவர் வயசுக்கு பாவம் அவர் பண்ணியிருக்காப்புல. இப்படி நான் பேசுனதை சொன்னேன், நீங்கள் யாரும் தப்பால நினச்சிடக்கூடாது. ஆனால் இது எல்லாத்தையும் விட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீப்பாக இறங்கி இதில் வந்து ஸ்டாண்ட் அலோன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அண்ணன் சொன்ன மேட்ரை அண்ணாமலை தவிர வேறு யாராலையும் இருக்க முடியாது. உண்மையிலே அவருக்கு இருக்கு, அவரை தாண்டி எவனும் வந்து மிஞ்சிட முடியாது இந்த விஷயத்தில். இந்த பார்த்து பக்குவமா டூத் படாம டூத் பல் பண்றதுல அண்ணனை தாண்டி யார்? அவ்வளவு அவார்டு, அவ்வளவு இது, இதுக்காக அவருக்கு ஒரு தனித்துறையே கொடுக்கலாம் நாட்டில். தாராளமா பண்ணுங்க, சந்தோஷப்படுத்துங்க. ஆனா இதை பேசுறதுக்கு ஏன்னா உங்களை ஒவ்வொருத்தரும் வேற ஒரு லெவல்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒத்துக்கல அப்படின்னாலும் நீங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த பிராண்டை நீங்களே டெமாலிஷ் பண்ண, உங்களை ஃபாலோ பண்றவங்க உங்களை பார்ப்பாங்க. உங்களை பார்க்குறப்போ நீங்க அதான் சொல்லணும், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு சவத்துக்கு உள்ள யார் இல்லாத இடங்கள்ல உங்களுக்கு க்ளோஸ்ல அந்த பியர் குரூப்ல நீங்க என்னென்ன வேணாலும் பேசிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு
பப்ளிக் லைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள், அதாவது நீங்க இறங்கி அடிக்கிறது வேற, இறங்கி அடிக்கிறதுலயும் வந்து எப்படி என்ன செய்யறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தர் கொலை பண்ணிட்டான் அப்படின்னா சாட்சியவே இருந்தாலும் அவனை வந்து நம்ம அடிச்சு கொள்ளணும்னா அது தப்பு, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எல்லாருக்கும் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் நாகரீகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அம்மனமாக தெரிஞ்சால் எப்படின்னு எனக்கு என்னமோ இப்படி நீங்கள் பேசுறது ஒரு அரசியல் அம்மனமாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்கன்னு. நீங்கள் அப்படியே தெரிய போகிறீங்களா இல்லை டீசெண்டாக தெரிய போகிறீங்களா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் எதுக்கடுத்தாலும் கேட்பீங்கல்ல, நீ அந்த பத்திரிக்கையா, நீ இந்த பத்திரிக்கையா, நீ இப்படித்தான் பேசுவ, நீ அவங்கள்ட்ட காசு வாங்கியிருப்ப, உனக்கு காசு வந்துடும், சோத்துக்கு அடிச்சுக்காதீங்க. இது அத்தனையும் உங்களுக்கும் சேரும் அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறோம். அந்த மாதிரி செய்கிறப்போ நாம் செய்கிறது நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் எதிர்த்தாப்புலையும் ரிப்பீட் ஆகும். அதை ஏற்றுக்கங்க முதல்ல. நன்றி.